Hey guys, welcome to Eternal Engineer Solutions. Tesla, Nikola Tesla எவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அவர் அவரோட லைஃப்பில் ஃபாலோ பண்ண 369 அப்படிங்கிற இந்த கோல்டன் நம்பர்ஸ் பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கு நிறைய பேர் நிறைய சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க அண்ட் அதோட பார்ட் 2 வீடியோ தான் இது. அது மட்டும் இல்லாமல் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த வீடியோக்கு பார்ட் 2 வேணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காகவும் தான் இந்த வீடியோ. இந்த வீடியோட முடிவில் நீங்கள் இந்த 369 அப்படிங்கிற நம்பர்ஸை உங்கள் டே டு டே லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி எப்படி நம்ம லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படின்னும் இந்த யூனிவர்ஸ் பின்னாடி இருக்கிற சீக்ரெட் பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோனால நிறைய பேரோட லைஃபே சேஞ்ச் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெஸ்லா 369 அப்படிங்கிற இந்த கோல்டன் நம்பர்ஸ்க்கு ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூனிவர்ஸே இந்த நம்பர்ஸ்க்கு கீழே தான் இயங்குது அப்படின்னு அவர் நம்பினார். 369 அப்படிங்கிற இந்த கோல்டன் நம்பர்ஸ் நம்ம லைஃப்பை எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இல்லை, பல எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. முக்கணிகள், அறுசுவை உணவுகள், முருகரோட அறுபடை வீடுகள், நவ கிரகங்கள், நவ ரத்தினங்கள், நவ தானியங்கள், அது மட்டும் இல்லாமல் நம்ம உடலில் இருக்கிற நவ துவாரங்கள். இவ்வளோ ஏன் இந்த சோலார் சிஸ்டமில் இருக்கிற இந்த 9 பிளானட்ஸில் நம்ம வாழ்கிற எர்த் வந்து 3வது இடத்துல தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்ம இடுற பட்டையாக இருக்கட்டும், நாமமாக இருக்கட்டும், 3 விரல்களால் தான் இடுறோம். அதே மாதிரி நம்ம மந்திரம் சொல்லும் போதும் 3 தடவை சொல்லணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த 369 அப்படிங்கிற கோல்டன் நம்பர்ஸ் நம்மளுக்கே தெரியாமல் நம்ம லைஃப்பில் நிறைய இடத்துல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. இதை நம்ம எப்படி நம்ம டே டு டே லைஃப்பில் அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல உங்கள் லைஃப்பில் எந்த விஷயம் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் அதை 369 அப்படிங்கிற நம்பர்ஸோட தொடர்பு படுத்திக்க ட்ரை பண்ணுங்கள். எப்படி அப்படின்னா, நீங்கள் புதுசாக ஒரு வீடு வாங்குறீங்கனாலோ இல்லை ஒரு பைக் வாங்குறீங்க அப்படின்னாலோ அந்த வீட்டோட நம்பர் அண்ட் அந்த பைக்கோட நம்பர்லாம் 369 அப்படிங்கிற நம்பரோட ரிலேட் ஆகிற மாதிரி பார்த்து வாங்குங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களை சுற்றி இருக்கிற பொருட்களோட எண்ணிக்கையும் இந்த கோல்டன் நம்பர்ஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சரி, இப்போ எப்படி இந்த 369 நம்பரால் நம்ம கோல்ஸ் அச்சீவ் பண்ணி நம்ம லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பண்ண போகிற இந்த மெத்தடை டெஸ்லா 369 மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை நீங்கள் அச்சீவ் பண்ண போகிறீங்க இல்லை உங்கள் கோல் என்னவோ அதை ஒரு பேப்பர்லையோ இல்லை ஒரு டைரியிலையோ எழுதுங்க. இதை எத்தனை வாட்டி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் 3 தடவை, மதியம் 6 தடவை அண்ட் நைட் நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி 9 தடவை அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க. இதை எத்தனை நாள் பண்ணுறது அப்படின்னா 21 டேஸ் இல்லை 33 டேஸ் இல்லாட்டி 45 டேஸ் இதை ரெகுலராக எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதால உங்களோட கோல்ஸை ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதை பற்றி நிறைய ஆர்டிகிள்ஸ் படிக்கும்போது இதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறதாகவும் அது மூலியமாக அவங்களோட லைஃப்பில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதாகவும் நிறைய கமெண்ட்ஸ் நம்மளால் பார்க்க முடியுது. சரி, ஓகே, இப்போ இந்த யூனிவர்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற சீக்ரெட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நான் சொல்கிறத ஜஸ்ட் நீங்கள் இமேஜின் மட்டும் பண்ணி பாருங்கள். உங்கள் கையில் ஒரு பால் இருக்குது. அந்த பாலை ஒரு பெரிய பிரபஞ்சமாக நினச்சிக்கோங்க. அதுக்குள்ளே பல்லாயிரக்கணக்கான ஆட்டம்ஸ் இருக்குது. அந்த ஒவ்வொரு ஆட்டமையும் சோலார் சிஸ்டம் மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க. இப்போ அந்த சோலார் சிஸ்டம்குள்ளே எப்படி எர்த் இருக்கோ அதே மாதிரி அந்த ஆட்டம்குள்ளே ஒரு எலக்ட்ரான் இருக்கும். ஸோ இப்போ இந்த எலக்ட்ரானையும் ஒரு எர்த்தையும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. எர்த்தில் எப்படி மனுஷங்க ரொம்ப சின்ன உயிரினமோ அதே மாதிரி அந்த எலக்ட்ரான்ஸ்குள்ளேயும் ரொம்ப சின்ன உயிரினங்கள்லாம் இருக்கும். அந்த உயிரினங்களுக்கு இந்த பாலுக்கு வெளியில் இருக்கிற எதுவுமே தெரியாது. அதே போல் தான் இப்போ இந்த எர்த்தில் இருக்கிற நமக்கும் இந்த யூனிவர்ஸ்க்கு வெளியில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கவோ தெரிஞ்சுக்கவோ முடியாது. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, எப்படி ஒரு செவுத்தில் இருக்கிற பல்லிக்கு அதால் உருவாக்கப்படாத அந்த லைட்டை எவ்வளோ நேரம் பார்த்தாலும் புரிஞ்சுக்க முடியாதோ அதே மாதிரி மனுஷங்களுக்கு அவங்களால உருவாக்கப்படாத இந்த யூனிவர்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது எதுவுமே இன்னும் வரைக்கும் ப்ரூவ் பண்ணப்படலை. இது எல்லாமே ஒரு ஜஸ்ட் ஒரு அசம்ஷன் தான். எப்படி சயின்ஸை படிக்கிறதுக்கு மேக்ஸை ஒரு டூலாக யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த யூனிவர்ஸை பற்றி படிக்கிறதுக்கு இந்த 369 நம்பர்ஸை ஒரு டூலாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்லாம் நம்பினார். ஸோ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் 369 நம்பர்ஸை யூஸ் பண்ணுறதுனால உங்கள் லைஃப் அப்கிரேடாக நிறைய வாய்ப்பு இருக்குது. அண்ட் இப்போ இருக்கிற டாப் கம்பெனிஸான கூகுள், அமேசான், மைக்ரோசாஃப்ட் எல்லாமே கோல்டன் நம்பர்ஸான 669 அப்படிங்கிற வேர்ட் கவுண்டில் தான் இருக்குது. இது இவங்க எதர்ச்சியாக வச்சாங்களா இல்லை இந்த 369 ரூலை ஃபாலோ பண்ணி வச்சாங்களான்னு தெரில. பட் இப்போ வரைக்கும் இவங்க ரொம்ப டாப் அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு கம்பெனிஸாக தான் இருக்காங்க. ஓகே கைஸ், இந்த 369 அப்படிங்கிற நம்பர்ஸை உங்களோட டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் நீங்கள் ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆனீங்க இல்லை உங்கள் லைஃப்பில் ஏதாச்சும் சேஞ்ச் வந்துச்சு அப்படின்னா அதை மறக்காமல் கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை காமிங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறோம் காய்ஸ். அது வரைக்கும் பாய் 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 பாய்.